வணக்கம். இறையருளையும் குரு அருளாய் நின்று வழிகாட்டும் திருவருளையும் மனமொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன். திருக்குறளில் ஒரு அதிகாரத்தினுடைய தொகுப்புரை தான் இந்த பதிவுகள். 1330 குறளையும் படிக்க முடியலனா கூட 133 அதிகாரத்தினுடைய தொகுப்புரை ஒட்டுமொத்தமாக வள்ளுவர் அதில் என்ன சொல்ல வரார் என்பது புரிந்து கொள்வதற்கு கூட ஒரு நன்முயற்சி தான். இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு கூட திருக்குறளில் 25 அதிகாரம் மட்டும் தேர்ந்தெடுத்து இதையாவது அதனுடைய அர்த்தத்தோடு உள்ளார்ந்து புரிந்து கொள்ளுங்க அப்படின்னு வச்சுருக்காங்க. அப்போ ஒரு அதிகாரத்தினுடைய தொகுப்பறையை புரிந்து கொண்டு அதன் பிறகு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு குறளையும் விரித்து விரித்து பார்த்தீங்கன்னா தான் அந்த அதிகாரத்தினுடைய நோக்கம் என்னன்னு தெரியும். அந்த நோக்கத்தின் வழியாக ஒவ்வொரு குறளுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ள முயற்சோம்னா அதுதான் சரியான குறள் வாசிக்கும் முறையாக தோன்றும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அதிகாரம் கல்வி தான். இந்த கல்விங்கிற அதிகாரத்தினுடைய அந்த கட்டமைப்பு எப்படி இருக்குன்னா, முதல்ல ரெண்டு குறளில் கல்வினா என்னன்னு சொல்கிறாரு, அடுத்த ரெண்டு குறள் அப்படி கல்வி பெற்ற ஒரு படித்தவன் கற்றவனுடைய இயல்பு என்ன, படித்தவன் எப்படி இருப்பான், படித்தவன் எப்படி இருப்பான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி படித்தவனுடைய இயல்பை சொல்வது அடுத்த ரெண்டு குறள். நீ படிக்கணும்னு ஆசைப்பட்டா எப்படி படிக்கணும், படிப்பதற்கான அந்த வழிமுறையை சொல்றது 5வது குறள். அடுத்த 5 குறள் கல்வியினுடைய சிறப்பு. இப்போ கடந்த பதிவில் வகுப்பில் நாம் கல்வினா என்ன அப்படிங்கிற முதல் ரெண்டு குறளை பற்றி பார்த்தோம். முதல் குறளை சொல்லிட்டாரு, கல்வி என்பது தேர்ந்தெடுத்து பிழையில்லாமல் படிப்பது மட்டும் முக்கியம் இல்லை, அந்த கல்வியின் மூலமாக பெற்ற அறத்தின் வழியாக நிற்பதற்கு பழகுதல் தான் கல்வியினுடைய முக்கியமான நோக்கம். அப்போ கல்வினா என்னென்னா, ஒவ்வொரு மனிதனையும் ஒழுக்கமுடையவனாக மாற்றுவதற்கு செய்யப்படுகின்ற சரியான வழிகாட்டுகின்ற தளம்னு சொல்லலாம். 2வது குறளில் சொன்னாரு, படிப்புனா வெறும் சயின்ஸ் மட்டும் இல்லை, வெறும் தர்க்க அறிவை தூண்டுகின்ற கணித அறிவு மட்டும் இல்லை, அறிவை மட்டும் கூர்மைப்படுத்துகின்ற மட்டும் கல்வியினுடைய பொறுப்பு இல்லை, இந்த மனமாகிய உள்ளத்தை பண்படுத்தக்கூடிய உணர்வை வளர்ப்பதற்கு தேவையான இலக்கியத்தையும் படிப்பது தான் கல்வி. அப்போ ஒரு மனிதன் அப்படின்னா அவன் ரோபாட் இல்லை, அறிவும் உணர்வும் கலந்து இயற்கையான உண்மை அறிவாக இருப்பவன் தான் மனிதன் அப்படின்னா, செயற்கை அறிவு என்கின்ற ஆர்டிஃபிஷியலி இன்டெலிஜென்ட் ரோபாட்டுக்கு வேணா அறிவு மட்டும் போதும், நேச்சுரலி இன்டெலிஜென்ட் ஆக வளர வேண்டிய ஒரு குழந்தைக்கு தர்க்க அறிவு கண்டிப்பாக சயின்ஸு டெக்னாலஜியினுடைய அறிவு வேணும், கூடவே மாண்புடைய மனிதனாக அந்த மனதை பண்படுத்தக்கூடிய உணர்வை ஊட்டி வளர்க்கக்கூடிய இலக்கியத்தினுடைய அவசியமும் வேணும். அந்த இலக்கியம் என்பது தத்துவம், உளவியல், மனதை பண்படுத்துகின்ற உணர்வை ஊட்டி வளர்க்கக்கூடிய எல்லாமே இந்த எழுத்துன்னு சொல்கிறாரு. நமக்கு கிடைச்ச எழுத்து அப்படின்னா கம்பராமாயணம், திருக்குறள், வள்ளுவன் நமக்கு கொடுத்த திருக்குறளும் கம்பன் நமக்கு கொடுத்த இந்த கம்பராமாயணத்தினுடைய இலக்கியங்கள்லாம் நமக்கு கிடைச்ச மிகச்சிறந்த எழுத்துக்கள். இது போன்ற பல நூல்களும் இருக்குது. அப்போது கல்வி அறிவு என்பது வெறும் எண் அறிவாகிய தற்கறிவு மட்டும் வளர்ப்பதில்லை, உணர்வை வளர்ப்பதற்கும் தத்துவங்களும் பக்தி இலக்கியங்களும் இதெல்லாம் உணர்வை மீட்டி வளர்க்கக்கூடிய அற்புதமான நூல்கள் அப்படின்னா அவற்றையும் சேர்த்து படிப்பது தான் கல்வி. இது முதல் ரெண்டு குறளில் சொல்லிட்டார். இப்போ அடுத்த 3வது 4வது குறளில் படித்தவனுடைய இயல்பு எப்படி இருக்கும் அப்படின்றார். இப்போ 3வது குறளில் சொல்கிறாரு, கண்ணுடையர் என்பர் கற்றோர், முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர். இவ்வளோ வலிமையாக யாராவது திட்டம் அப்படிமா யோசிச்சு பாருங்க. படித்தவன் யாரும் அவனுக்கு தான் முகத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு கண்ணும் கண்ணா, அப்படி படிக்காதவனுக்கு இந்த ரெண்டு கண்ணும் கண் இல்லை, அது வெறும் நோய் வழிபட்டு துன்பத்தை தரக்கூடிய புண் அப்படிங்கிறாரு. இப்போ உடம்புல எந்த ஒரு பாகத்திலையும் நோய் வந்துருச்சுன்னா அதனால் அளவற்ற துன்பம் வரும். துன்பம் தரக்கூடிய உடலினுடைய ஒரு பகுதியை நம்ம புண்ணுன்னு சொல்லுவோம். அப்போ இந்த உடல் உறுப்பாக இருக்கக்கூடிய கண்ணுக்கு நோய் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பாக சிக்கல் வரும், அதனால் அது துன்பத்தை தரும்.
இதுக்கு மட்டும்தான் இந்த கண்ணு பயன்படுனா அது புண், அது கண்ணே இல்லை. அப்போ உண்மையான கண் என்பது என்ன அப்படின்னா அறிவு கண். அப்போ இந்த கண்ணை தாண்டி இந்த கண்ணின் வழியாக ஒருவன் பெறுகின்ற கல்வியை முறையாக பெற்றான்னா இந்த உடலுறுப்பாக இருக்கக்கூடிய கண் அடுத்த நிலை மேலும் வளர்ந்து அறிவு கண்ணாக ஞானக்கண்ணாக மாறுமா. அப்போ சாதாரணமாக உடலுடைய ஒரு உறுப்பாக இருக்கக்கூடிய இந்த கண்ணினுடைய உதவியினால்தான் அறிவினால் பெறப்படுகின்ற ஞானமாகி அறிவு கண் திறக்கப்படும். அதுக்கு இந்த கண் தான் வேணும். அப்ப இந்த கண்ணை கொண்டு அறிவு கண் திறக்கப்பட்டா இது உண்மையிலேயே கற்றவனுடைய கண்ணாக மாறும். இந்த கண்ணை கொண்டு அந்த கற்க வேண்டியவற்றை கற்று அவற்றின் அறத்தின் வழியாக நின்று எண்ணையும் எழுத்தையும் படிக்க மறந்துட்டீங்கன்னா இது வெறும் ஊன் கண்ணாதாரனுடைய உணர்வையும் கடந்து அறிவாக ஞானமாக இருக்கக்கூடிய ஞான கண்ணாக மாறாது. இப்போ இந்த கண்ணு அறிவு கண்ணாக மாறினா அதை மாற்றுவது எதுனா கல்வியான். இதுக்கு பரிமையாளர்களுடைய உரை. அப்படி அறிவு கண்ணாக மாறினதுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா தேயும் இடையிட்டவற்றையும். அப்போ நான் ஒரு இடத்த போய் பார்க்கணும்னா நேராக போய் பார்க்கும்போது என்ன அறிவு கிடைக்குமோ அதை ஒருத்த பார்க்காம இங்கிருந்தே சரியாக துல்லியமாக பார்த்து அவற்றுடைய தன்மையை சொல்ல முடியும்னா அது அறிவு கண்ணாகிய கல்வியினால் பெறக்கூடிய ஞான கண்ணு தான். நம்ம ஆழ்வார் ஆயிரக்கணக்கான பாசுரங்களை எழுதுறாரு. ஒவ்வொரு திவ்ய தேசங்கள் 108 திவ்ய தேசங்களில் அவற்றுடைய சிறப்புகள் எல்லாம் அங்கே போய் பார்த்த மாதிரி எழுதுறாரு. ஆனால் ஒரு கோயிலுக்கு நம்ம ஆழ்வார் போல. தான் இருந்த இடத்துலேருந்தே அந்த கோயிலை அப்படியே தரிசனமாக தன் கண் முன்னாடி அப்படி பார்த்து அவற்றுடைய சிறப்பு இயல்புகள்லாம் எழுதுறாரு அப்படின்னா அதுதான் அறிவாகிய ஞானக்கண். அப்போ அறிவாகிய ஞானக்கண் பெற்றவனுக்கு என்ன ஒன்னா பிரத்யட்ச நேரடியாக பார்த்து ஒரு விஷயத்தை எப்படி புரிந்து கொள்ள முடியுமோ அதே மாதிரி அனுமானம், தன்னுடைய அனுமானத்தால் அவனுடைய தன்மை சரியாக புரிந்து கொள்வான். நிறைய பேருக்கு அனுமானம் இருக்கும், ஆனால் அது நடைமுறைப்படுத்தக்கூடிய இயற்கை குத்துவரதா இருக்காது. நிறைய கவிஞர்கள் புலவர்களுடைய அனுமானம்லாம் அளவுக்கு அதிகமான கற்பனையாக இருக்கும், அது நடைமுறைப்படுத்தவே முடியாது. சாத்தியமில்லாத விஷயத்தெல்லாம் நிறைய யோசிப்பாங்க. ஆனால் உண்மையான இயற்கை அறிவு பெற்ற இந்த கண்ணுடையவனுக்கு, ஞான கண்ணுடையவனுக்கு, தான் முன்னாடி பார்ப்பதனுடைய தன்மையை முழுசாக புரிந்து கொள்வான். தான் பார்க்காத ஒரு விஷயத்தையும் அனுமானத்தினால அது என்ன என்பது உண்மையாக புரிந்து கொள்வான். அவன் புரிந்து கொண்டு சொல்லுகின்ற அத்தனையும் ஆகமம் இயற்கையினுடைய அறத்தினுடைய நியதிப்படியே அமைந்திருக்கும், அது மாறவே மாறாது. அப்படிப்பட்ட ஆகம நூல்கள் தான் நம்ம படிக்கிற இப்போ திருக்குறள். அப்படி ஆகம நூல் தான் எல்லாத்தையும் அவர் போய் பார்த்துருப்பாருன்னு தெரியாது, ஆனால் எல்லாத்தையும் சரியாக அவரால் எழுத முடியும், பேச முடியும். இதுதான் இன்று வரையறுக்க முடியும்னா அந்த அறிவு எது கொடுக்கணும், சரியான கல்வி தான். அப்படிப்பட்ட கல்வி பெற்றவனுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா தான் முன்னாடி இருக்கிறத பற்றி மட்டும் பேச மாட்டான், தனக்கு முன்னாடி இல்லாத நிறைய இடைவெளியை தாண்டி அப்பால் உள்ள சூரிய மண்டலம், கோள்கள், பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும், யார் எங்கே பிறந்தாலும் எல்லா தன்மையை பற்றியும் தெளிவாக அவனுக்கு இன்ன தன்மைன்னு அனுமானத்தால் யோக காட்சியாக புரிந்து கொண்டு துல்லியமாக அவனால் சொல்ல முடியுமா? அப்படிப்பட்ட ஞானக்கண் கல்வியினால் உருவாகுமா? காலம் இடையிட்டவற்றையும் அப்படின்னா காலம் இடையிட்டவற்றையும். அப்போ காலம்னா அவனால் 1000 ஆண்டுகள் கழித்து என்ன நடக்க போகுதுங்கிறதையும் சொல்ல முடியும். 1000 இல்லை, பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன நடந்தது என்றதையும் சொல்ல முடியும். அப்போ அவனுக்கு நிகழ்காலத்தை தாண்டி எதிர்காலத்தில் என்ன நடக்குங்கிறத காலத்தை கடந்து போக முடியும், காலத்தை கடந்து இறந்த காலத்துக்கும் போக முடியும். இப்போ நாம் வச்சிருக்கக்கூடிய மிஷின் எல்லாம் நிகழ்காலத்தில் காலத்தை கடந்து போகாது. ஃபிசிக்ஸில் வேகம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபிசிக்ஸ் டெஃபைன் பண்ணும், வேகம் என்பது தூரம் பை காலம். புரிஞ்சு முடியுதான்னு பாருங்கள். வேகம் என்பது தூரம் பை காலம். அப்போ வேகம்னா என்னென்னா இந்த காலத்தை பொறுத்து தூரம் மாறினால் அது வேகமா? அப்போ காலத்தை பொறுத்து தூரம் மாறினால் வேகம்னா என்ன சொல்ல வராங்கன்னா காலத்தை நீ மாற்ற முடியாது, காலத்துக்கு ஏற்ப தூரம் எப்படி மாறுதோ அதான் வேகம்னு அர்த்தம். அப்போ நம்முடைய அறிவியல் இந்த அறிவுலாம் என்ன சொல்லுதுன்னா காலத்தை மாற்ற முடியாது, தூரத்தை மட்டும் பார்த்துங்க, அதான் வேகம்னு சொல்லுது. ஆனால் உண்மையான ஞானமாக இந்த அறிவு கண் பெற்றவர்களுக்கு மேலே தூரத்தை மாற்றுற மாதிரி கீழே உள்ள காலத்தையும் மாற்ற முடியுமா? இன்றைக்கு வரைக்கும் நம்முடைய விஞ்ஞான அறிவினால் கீழே உள்ள காலத்தை மாற்றுவதற்கு எந்த அளவீடுகளோ எந்த கருவியும் இல்லை. ஆனால் இயற்கை அறிவாக இந்த கல்வி அறிவு பெற்றவனுக்கு காலத்தை மாற்ற முடியும்.
அப்படிப்பட்ட ஞானத்தை தரக்கூடியது கல்வி. அப்போ கல்வி என்ன அப்படின்னா, நீ பார்க்காத போகாத இடத்தை பற்றியும் அங்கே உள்ளவற்ற தன்மையை உள்ளது உள்ளபடியும் அவனால் சொல்ல முடியும். காலம் கடந்து முன்னோக்கியும் காலம் கடந்து பின்னோக்கியும் போய் அங்குள்ள நிகழ்வுகளை சொல்ல முடியும்னா, அப்படிப்பட்ட ஞானமிக்க கண்களை தரக்கூடியது தான் கல்வி. அந்த முறையான கல்வி இல்லாதவனுக்கு இந்த ஞானமாகிய கண்ணு திறக்காது. வெறும் சாதாரண இந்த கண்ணு, இந்த கண்ணு என்னன்னா பார்க்க உதவி செய்யும், நோய் வந்தா பயங்கரமான வலி துன்பத்தை கொடுக்கும். அப்ப இந்த கண்ணு கண்ணா தெரியாது, புண்ணாக மாறும். அப்போ கண்ணிருக்கும் காலத்திலேயே நீ கல்வி அறிவை பெற்று அறிவு கண்ணுடையவனாக மாறு. அப்படி அறிவு கண்ணுடையவனாக எவன் மாறியிருக்கானோ அவன் தானே படித்தவன் அப்படிங்கிறார். அப்போ நான் இதை படித்தேன், அதை படித்தேன், பட்டம் வாங்கினேன், டிகிரி வாங்கினேன், நீ தானே வச்சுக்க. உண்மையாக படித்தவன எப்படி இருப்பான் அப்படின்னா, அவனுக்கு உள்ளதை உள்ளபடியே உணரக்கூடிய அனுமான அறிவும் ஆகம் அறிவும் இயல்பாகவே அமைந்திருக்கும். ரிஷி பிண்டம் ராத்தங்காதுன்னு சொல்லுவாங்க. அவன் என்ன நினைக்கிறானோ என்ன சொல்கிறானோ அது நடக்கும், அல்லது என்ன நடக்குமோ அதை மட்டும்தான் சொல்லுவான். இயற்கையை புரிந்து கொண்டு, இயற்கையின் தன்மையை உணர்ந்து கொண்டு, இயற்கைக்கினுடைய மாற்றங்களை எல்லாம் சரியாக அளவிட்டு சொல்ல முடியுனா, அப்படிப்பட்ட உயர்ந்த அந்த திறனை ஞானத்தை தரக்கூடியது சரியான நூல்களை சரியான முறையில் பயின்று, இப்படி வெறும் தர்க்க அறிவான சயின்ஸ் மட்டும் படிக்க மாட்டான், அவன் தன் உள்ளத்தின் உண்மையை உணரக்கூடிய உணர்வு தூண்டுகின்ற நூல்களையும் படிச்சிருப்பான். அப்படிப்பட்டவன் தான் படித்தவனான். அப்போ படித்தவன் யார் அப்படின்னா, அவனுக்கு முக்காலமும் தெரியும். அவனுக்கு பிரத்யக்ஷங்கிற பார்க்கறது மட்டும் தெரியாது, என்ன நடந்திருக்குங்கிற அனுமானிக்க முடியும். அப்படி அனுமானம் கூட நடைமுறைக்கு சாத்தியமில்லாத அனுமானம் இல்லை. உள்ளதை உள்ளபடியே சொல்லுகின்ற ஆகும் என்கின்ற அந்த அனுமானத்தை அவனால் சொல்ல முடியும்னா, அப்படிப்பட்ட யோக காட்சியை உடையவன் தான் கற்றவன். அத்தகைய காட்சி இல்லாதவன், படிப்பறிவில்லாதவன், சாதாரண இந்த கண் அவனுக்கு துன்பத்தை தரக்கூடிய புண்ணாகத்தான் மாறும்னு சொல்லுகின்ற வள்ளுவருடைய இந்த குரல் கற்றவனுடைய இயல்பை சொல்கிறாரு. அடுத்த குரலையும் கற்றவனுடைய இயல்பை என்னன்னு சொல்கிறாருங்கிறத நாம் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நிறைவாக சொல்வதற்கு முன்னாடி மறுபடியும் இந்த கல்வி அதிகாரத்துடைய தொகுப்புறையில் முதல் ரெண்டு குரல் எப்படி என்ன படிக்கணும்னு சொல்கிறாரு, அடுத்த ரெண்டு குரல் படித்தவனுடைய இயல்பை சொல்கிறாரு, அஞ்சாவது குரல் எப்படி படிக்கணும், படிக்க வேண்டிய அந்த மாணவனுடைய தன்மை எப்படி இருக்கணும்னு சொல்ல போகிறாரு, கடைசி ஐந்து குரல் கல்வியினுடைய சிறப்பை சொல்ல போகிறாரு. தொடர்ந்து வள்ளுவரின் அந்த உட்கருத்தை பரிமையலழகனுடைய நுட்பமான உரையோடு புரிந்து கொள்ள நாம் செய்கின்ற இந்த முயற்சியும் அறத்தில் வழியாக நிற்பதற்கான நன்முயற்சி தானே. தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம்.